அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாட்டில் தன் சிறு வயது மகனுடன் ஒரு குடும்பம் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. தன் மகன் படிப்பையும் நல்ல பண்புகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவனின் பெற்றோர்கள் நினைத்தார்கள். படிப்பிற்கான வயது வந்ததும் அவனை குருகுலத்தில் சேர்த்தனர். பல வருடங்கள் குருகுலத்தில் இருந்து நல்ல முறையில் கல்வியை கற்றுக்கொண்டு தன் பெற்றோரை சந்திக்க புறப்பட்டான் அவன். சில மாதங்களுக்கு முன் ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தால் தன் கிராம மக்களும் அவர்களுடன் தன் தாய் தந்தையும் இறந்ததை அறிந்து கண்ணீர் விட்டு அழுதான். சிறிது நேரம் ஆழ்ந்து யோசித்தவன், இனி இந்த சராசரி மானிட வாழ்க்கை வேண்டாம் என்று காமம், ஆசை, கோபம் போன்றவற்றை கடந்த ஒரு வாழ்க்கையை தேடி புறப்பட்டான். தொலை தூரத்தில் இருந்த ஒரு மகானிடம் பல வருடங்களாக சீடனாக இருந்து கடுமையான பயிற்சியை மேற்கொண்டு முற்றும் துறந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு கற்றுக்கொண்டு மிக பெரும் முனிவராக மீண்டும் தன் நாட்டிற்கு வந்தார். தான் கற்றுக்கொண்ட வாழ்வியல் முறையை எல்லோருக்கும் பயன்படும் வகையில் ஆசிரமம் ஒன்றை தொடங்கி அங்கு வருபவர்களுக்கு போதனைகளை தொகுத்து வழங்கினார். கொஞ்ச நாட்களில் இந்த முனிவரின் புகழ் நாடு முழுவதும் பரவத் தொடங்கியது. நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் இவரின் போதனைகளை கேட்க மக்கள் கூட்டம் அலை மோதியது. இதை கேள்விப்பட்ட மன்னன், நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் பாராட்டும் அளவிற்கு தகுதி வாய்ந்தவரா அந்த முனிவர்? அப்படி என்றால் நிச்சயம் அவரை நான் சந்திக்க வேண்டும் என்று அந்த ஆசிரமத்திற்கு புறப்பட்டான். அங்கு சாந்தமாக அமர்ந்திருந்த முனிவரை அரசன் பார்த்ததும் இதுவரை அவரை பற்றி எதிர்மறையாக தான் நினைத்ததை மறந்து அவரை வணங்கி நின்றான். எந்த விஷயத்திலும் மூர்க்கத்தனமாக நடந்து கொள்ளும் நானே இந்த முனிவரை ஒருமுறை பார்த்ததற்கே என் கோபங்கள் அகன்று மனம் அமைதியாக மாறிவிட்டது. அப்படி என்றால் இந்த முனிவரின் முகத்தை தினமும் நாம் பார்த்தால் நிச்சயம் நம்முள் இருக்கின்ற மூர்க்க குணம் அழிந்துவிடும் என்று முடிவெடுத்த அரசன், முனிவரே, நான் இந்த நாட்டின் அரசன். நீங்கள் என் அரண்மனைக்கு வந்து விருந்துண்டு என்னை கௌரவப்படுத்த வேண்டும் என்று பணிவோடு கேட்டான். அரசனின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட முனிவரும் அரண்மனைக்கு புறப்பட்டார். முனிவருக்கு வித விதமான உணவுகளையும் இனிப்பு பண்டங்களையும் படைத்து எந்த குறையும் இல்லாமல் அரசன் விருந்து படைத்தான். விருந்து முடிந்ததும், அரசே, உங்கள் விருந்தில் மனம் மகிழ்ந்தேன். நீங்கள் விடை கொடுத்தால் நான் ஆசிரமத்துக்கு புறப்படுவேன் என்று முனிவர் கேட்க, முனிவரே, இன்னும் சில நாட்கள் என்னுடன் இங்கு தங்கினால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று அரசன் சொன்னான். முனிவரும் அரசனின் ஆசையை மறுக்க மனமில்லாமல் அங்கு தங்குவதற்கு ஒப்புக்கொண்டார். அந்த புறத்திற்கு அருகே ஒரு மாளிகையில் முனிவரை தங்க வைத்து எந்த குறையும் இல்லாமல் அரசன் பார்த்து கொண்டான். ஒருமுறை வெளியூர் பயணமாக அரசன் புறப்பட ஒரு காவலாளியை அழைத்து முனிவருக்கு தேவையான பணிவிடைகளை சரியாக செய் என்று அவனிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அரசன் புறப்பட்டான். ஒரு வாரம் சரியாக கவனித்த காவலாளி அதன் பிறகு முனிவரை சரியாக கவனிக்காமல் அலட்சியமாக இருந்துவிட்டான். ஒரு நாள் உணவு வருவதற்கு தாமதம் ஏற்பட கடும் கோபத்துடன் முனிவர் அரண்மனைக்கு வந்தார். அதே நேரம் சரியாக அரசனும் வெளியூரில் இருந்து அரண்மனைக்கு வந்தான். கோபத்துடன் இருந்த முனிவர், அரசே, உன்னால் என்னை சரியாக பார்த்து கொள்ள முடிந்தால் நான் இங்கு இருக்கிறேன், இல்லையெனில் இப்போது நான் புறப்படுகிறேன் என்று சத்தமாக கத்தினார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அரசன், குருதேவா, இனி இதுபோல் நடக்காது, என்னை நம்புங்கள் என்று முனிவரிடம் கெஞ்சினான். இதையெல்லாம் அருகில் இருந்து மகாராணி பார்த்து கொண்டு இருந்தாள். மீண்டும் ஒருமுறை அரசன் வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட இந்த முறை முனிவரை கவனிக்கும் பொறுப்பை தன் மனைவியிடம் தந்துவிட்டு சென்றான். மகாராணியும் எந்த குறையும் இல்லாமல் முனிவரை பார்த்து கொண்டாள். ஒரு நாள் குளிப்பதற்காக சென்றவள் அந்த புறத்தில் உள்ள நீச்சல் குளத்தில் குளித்து கொண்டே முனிவருக்கு உணவு தர வேண்டியதை மறந்துவிட்டாள். கடும் கோபத்துடன் அந்த புறத்திற்கு வந்த முனிவருக்கு அங்கு குளித்து கொண்டிருந்த மகாராணியை பார்த்ததும் அவளின் மீது மோகம் உண்டானது. அங்கிருந்து சென்ற முனிவர் மகாராணியின் உடலின் மீதான மோகத்தால் சில நாட்களாக உணவு எதையும் சரியாக உண்ணாமல் உடல் மெலிந்து நோயாளியைப் போல் மாறினார். வெளியூரில் இருந்து வந்த அரசன் முனிவரின் நிலைமையை பார்த்து வருத்தமடைந்தான். முனிவரே, நான் உங்களுக்கு ஏதேனும் குறை வைத்து விட்டேனோ? ஏன் இந்த நிலை என்று கேட்டான். அதற்கு முனிவர் தன் மனதிற்குள் உள்ள காம ஆசையை கூற உடனே அரசன் அவரை அழைத்து கொண்டு மகாராணியிடம் சென்றான். மகாராணி, இந்த முனிவர் உன் உடல் அழகால் ஈர்க்கப்பட்டு காம ஆசையில் இப்படி உருமாறிவிட்டார். இது இப்படியே தொடர்ந்தால் அவர் மரணமடைந்து விடுவார். ஒரு முனிவரின் மரணத்திற்கு ஒரு அரசன் காரணமாக இருப்பது நல்லதல்ல.
எனவே உன்னை இவரிடம் ஒப்படைக்க முடிவெடுத்துள்ளேன் என்று அரசன் கூற அதை பொறுமையாக கேட்ட மகாராணி, அரசே, நீங்கள் எதற்கும் கலங்க வேண்டாம். என் கற்பை இழக்காமல் இவருக்கு நான் அவரின் நிலையை புரிய வைக்கிறேன் என்று கூறிவிட்டு முனிவரை அழைத்து கொண்டு அவர் தங்கியிருந்த அறைக்கு சென்றாள். இந்த அறை நாம் இருவரும் தங்குவதற்கு வசதியாக இருக்காது என்று மகாராணி கூறியதும் உடனே அந்த முனிவர் பெரிய மாளிகை வேண்டும் என்று அரசனிடம் கோரிக்கை வைத்தார். பெரிய மாளிகைக்கு வந்ததும் இங்கு அவ்வளவு சுத்தமாக இல்லையே என்று மகாராணி கூறியதும் உடனே சுத்தம் செய்யும் வேலைகளை தானே செய்து முடித்தார் முனிவர். மகாராணி எதை செய்ய சொன்னாலும் உடனே செய்கின்ற முனிவரை பார்த்து, முனிவரே, நான் சொல்கின்ற எல்லாவற்றையும் உடனே செய்கிறீர்கள், அதை போலவே எனக்கு ஒரு வாக்கு தருவீர்களா என்று மகாராணி கேட்டாள். முனிவரும் அதற்கு ஒப்புக்கொள்ள, என்னை ஒரு 10 நிமிடங்கள் மட்டும் உங்களை பெற்ற தாயாக நினைத்து கொள்ளுங்கள் என்று மகாராணி கூற மறுகணமே தன் மீது ஏதோ இடி விழுந்ததைப் போல் முனிவர் உணர்ந்தார். பிறகு பேசிய மகாராணி, முனிவரே, ஒரு நாள் உணவு தாமதமாக வந்தது என்று நீங்கள் கடும் கோபம் கொள்வதை பார்த்தேன். காட்டிற்குள் இருக்கும்போது எது கிடைத்தாலும் சாப்பிட்ட நீங்கள் தினமும் புது புது உணவுகளை ஆசையாக உண்பதையும் கவனித்தேன். அதையெல்லாம் தாண்டி எல்லா பெண்களையும் தாயாக பார்க்க வேண்டிய உங்கள் கண்கள் என்னை காம ஆசையுடன் பார்த்தது. ஆசைகளுக்கு அடிமையான உங்களை இன்று இந்த நிலையில் பார்க்க வருத்தமாக இருக்கிறது என்று மகாராணி கூற முனிவர் கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டு அரசரிடம் மகாராணியை ஒப்படைத்தார். ஒருவன் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் கோபம், ஆசை, காமம் இந்த மூன்றையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும். எப்போது இந்த 3 ஆசைகளும் ஒருவனின் கட்டுப்பாட்டை மீறுகிறதோ அப்போதே அவன் வாழ்க்கையும் தடம் மாறிவிடும். ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை சந்தோஷமாக கழிக்க ஆசைகள், கோபதாபங்கள், காம உணர்வுகள் இவையெல்லாம் தேவைதான். ஆனால் அது தேவையான அளவிற்கே இருக்க வேண்டும். அது எல்லையை தாண்டும் போதுதான் நரகத்திற்கான பாதையை அவர்களாகவே அமைத்துக் கொள்கிறார்கள் என்று அர்த்தம். நன்றி.